ஹங்கரியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பரான முளைக்கட்டின பச்சைப்பயிறு வெஜிடபிள் சாலட் பார்க்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள், அதுக்கு என்னென்ன தேவைன்னு பாருங்கள். இது புரோட்டீன் சத்து, விட்டமின்ஸ் நிறைஞ்ச காய்கறிகள் மற்றும் முளைக்கட்டின பச்சைப்பயிறு சேர்த்து செய்கிறது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இங்கே நான் 2 கப்பு அளவுக்கு பச்சைப்பயிறு முளைக்கட்டை வச்சு அது 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு மாதுளம்பழ விதைகள் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் தேங்காய் துருவினது. அப்புறமா 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை லைஸாக வறுத்துட்டு தோல் உரித்தது. 1/2 மாங்காய் துருவினது. 1 பெரிய சைஸ் கேரட்டு துருவினது எடுத்து வச்சுருக்கேன். 1 வெள்ளரிக்காய் தோல் சீவிட்டு உள்ளே இருக்கிற விதை பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இது வந்து ஸ்வீட் கார்ன். 1/2 ஸ்வீட் கார்ன் எடுத்து இந்த மாதிரி உரித்து இதையும் 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு சேர்த்து அப்புறமா 2 பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கினது, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 1 எலுமிச்சம்பழம். இதை வந்து ஜூஸ் எடுத்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம தேவையான அளவு பிளாக் சால்ட்டும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம முளைக்கட்டின பயிறு கூட வெங்காயம் மற்ற காய்கறிகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் மாங்காய் சேர்த்தாச்சு, இப்போ கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளரிக்காய் சேர்த்தாச்சு, இப்போது ஸ்வீட் கார்னும் சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், தேங்காய் பூவும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாம் கலந்துக்கிற மாதிரி. நம்ம உப்பு எலுமிச்சம்பழம் சாரும் எப்போவுமே லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சாலட் செய்யும்போது, ஏன்னா முதலே சேர்த்திங்கன்னா தண்ணி விட்டுரும். அதனால் கடைசியாக சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மற்ற எல்லா பொருளும் சேர்த்துருக்கோம், கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம லேசாக உப்பும் பிளாக் சால்ட்டும் சேர்த்துக்கிறோம். பிளாக் சால்ட்டுங்கிறது கருப்பு உப்பு, அது ஒரு அலாதி சுவையை கொடுக்கும். லைட்டாக தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம மாதுளம்பழமும் இடித்த வேர்க்கடலையும் சேர்க்க வேண்டியிருக்கு. இப்போ நம்ம மாதுளம்பழம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சிக்கலாம். எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுட்டு கடைசியாக நம்ம வறுத்த வேர்க்கடலை தோல் உரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை லைட்டாக இடித்து வச்சுருக்கோம், அதை வந்து மேலாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி நம்ம அப்படியே சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையான சுவையான சத்து மிகுந்த சாலட் இது. இது சாப்பிட்டிங்களாவே போதும். நீங்கள் இட்லி தோசை இதெல்லாம் டெய்லி சாப்பிட்றது தான். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வாரத்தில் 1 நாளாவது நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இல்லைனா அட்லீஸ்ட் 15 நாளைக்கு 1 தடவையாவது இதை சேர்த்துக்கணும். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம சாலட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குல்லங்க நம்ம சாலட். இது நீங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்காக எடுத்துக்கலாம், இல்லைனா நைட்டு டின்னருக்கே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை சாப்பிட்டிங்கன்னா வேறு எதுவுமே நீங்கள் சாப்பிட தேவையில்லை. உங்களுக்கு உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இதிலே கிடச்சிரும். இந்த சாலட் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.